ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 1+1 சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் Chapter 2 Example 2.9 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, கிளாஸிஃபை த நம்பர்ஸ் ஆஸ் ரேஷ்னல் ஆர் இரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரேஷ்னலாக இரேஷ்னலாக நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு ரேஷ்னல் அப்படின்னா என்னதுன்னா, ரூட் கண்டுபிடிக்க முடியாத ரூட் கண்டுபிடிக்கக்கூடிய நம்பர் தான் ரேஷ்னல். ரூட் கண்டுபிடிக்க முடியாத நம்பர் வந்து இரேஷ்னல் நம்பர்ஸ், சரிங்களா? இப்போது என்னென்னு பார்ப்போம். இப்போ ரூட் டென் பார்த்தீங்கன்னா, ரூட் டென்க்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அது வந்து ரேஷ்னல், பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லைன்னா அது வந்து இர்ரேஷ்னல், சரிங்களா? ஸோ இது ரூட் டென் வந்து ரூட் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால ரூட் டென் இஸ் அன் இர்ரேஷ்னல் நம்பர், சின்ஸ் டென் இஸ் நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இல்லாததுனால இது வந்து இர்ரேஷ்னல் நம்பர்னு சொல்லுவோம். அடுத்து ரூட் 49 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7 7 7 ஆர் 49, தெரியும் இல்லையா? ரூட் 49க்கு வேல்யூ வந்து 7. ஸோ கண்டுபிடிக்க முடியும், இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அதனால இது வந்து ரேஷ்னல் நம்பர், சின்ஸ் 49 இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் 0.025. இப்போ டெசிமலில் இருந்தால் எப்படி கண்டுபிடிக்க? ரூட் இருந்தால் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அது வந்து ரேஷ்னல், பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லைன்னா அது வந்து இர்ரேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டோம். ரூட்லாம் இல்லைப்பா, வெறும் டெசிமல் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது டெசிமல் வந்து டெர்மினேட்டிங் டெசிமலாக இருக்கணும். டெர்மினேட்டிங் டெசிமல்னா எண்ட், அதாவது இதுக்கு ரிமைண்டர் வந்து 0 ஆகும் அப்படின்னு அர்த்தம். டெர்மினேட்டிங்னா தெரியும் இல்லையா, இது சம்திங் டிவைட் பண்ணும்போது ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்கள், 0.025, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி டெர்மினேட்டிங்காக இருந்துச்சுன்னா இட் இஸ் அ ரேஷ்னல் நம்பர். ஸோ 0.025 இஸ் அ ரேஷ்னல் நம்பர் சின்ஸ் இட் இஸ் அ டெர்மினேட்டிங் டெசிமல். அடுத்த டைப் இது பார்த்திங்கன்னா 0.76 bar, அதாவது 6க்கு மேலே பார் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம இது என்ன சொல்லுவோம்னா, 6 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம இதை சொல்லுவோம் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன், கரெக்டுங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது, அதாவது டெர்மினேட்டிங்காக இருந்தால் ரேஷ்னல் நம்பர்னு சொல்கிறோம், இது வந்து நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். ரெக்கரிங் அப்படின்னா என்னதுன்னா 6 ரிப்பீட் ஆகிட்டே, 6 தான் ரிப்பீட் ஆக போகுதுன்னு தெரியுது. அப்போது இது என்னதுன்னா ரேஷ்னல் நம்பர், ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, டெர்மினேட்டிங்காகவும் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங், ரெக்கரிங்னா ஒரே டெசிமல் இந்த மாதிரி ரிப்பீட் ஆகுறது, 6க்கு மட்டும் பார் போட்டிருக்காங்க. அப்போ இட் இஸ் அ ரேஷ்னல் நம்பர் சின்ஸ் இட் இஸ் அ நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன், சரிங்களா? ஸோ ரூட் இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா ரேஷ்னல் நம்பர், பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லைன்னா இரேஷ்னல் நம்பர். அடுத்து இந்த மாதிரி டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் வரும்போது டெர்மினேட்டிங்காகவும் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் ஒரே நம்பர், இப்போ 7, 6 மேலே பார் போட்டிருக்கணும், அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் அ ரேஷ்னல் நம்பர். இப்போ இந்த சம் பாருங்கள், இந்த சம் வந்து 2.50 55 00 555, இந்த மாதிரி என்ன நம்பர் ரிப்பீட் ஆகுன்னு தெரியல. அதாவது இது ஒரு பேட்டர்னை கொண்டிருக்கு, எக்ஸெட்ரான்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸெட்ரானா இது போயிட்டே இருக்கும், என்ன நம்பர் வேணாலும் மாறி மாறி வரும். அதாவது ட்ரிபிள், அடுத்தது வந்து 4045, அதாவது 4045, அடுத்து 5055. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான நம்பர், ரிப்பீட் ஆகலை. ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோன்னா, நான் டெர்மினேட்டிங் தான், ஆனால் நான் ரெக்கரிங் டெசிமல். என்ன டெசிமல் ரெக்கர் ஆக போகுதுன்னு தெரியாதுங்கிறதுனால இட் இஸ் அன் இர்ரேஷ்னல் நம்பர், சரிங்களா? ஸோ இது வந்து நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங் டெசிமல். இந்த மாதிரி என்ன நம்பர் ரெக்கர் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் ரேஷ்னல் நம்பர். ஸோ இதனால் நம்ம இதை நான் இர்ரேஷ்னல் நம்பர்னு சொல்கிறோம், நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங் டெசிமல், சரிங்களா? அடுத்து √2/2. இப்போ அதே தான், √2க்கு என்ன பண்ணணும், √2 கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் டூக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இருந்தாலும் √2/2 இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரே நம்பர் இருக்குது, ஆனால் இதுக்கு ரூட் இருக்குது, இதுக்கு ரூட் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஒன்று பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த 2 நம்ம எப்படி எழுதலான்னா, √2 × √2 எழுதலாம். ஏன்னா கேன்சலேஷனுக்காக தான், அவ்வளோதான். எப்படி இருந்தாலும் இது வந்து கண்டுபிடிக்க போகிறதில்ல, ஏன்னா ரூட் டூக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, சரிங்களா? அதனால் இந்த √2 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாதுங்கிறதுனால இட் இஸ் அன் இர்ரேஷ்னல் நம்பர், சின்ஸ் 2 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், சரிங்களா? எப்பவுமே இந்த மாதிரி அதாவது டிவிஷனில் ஒரு ரெண்டு நம்பரும் சேமாக இருந்து ஒன்றுக்கு ரூட் இருக்குது, ஒன்றுக்கு ரூட் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரூட் இல்லாத நம்பரை இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு கேன்சல் ஆகும்.
அதுவே இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 2 இருந்தால் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால நோ யூஸ். ஏன்னா ரூட் 3/2 இருந்துச்சுன்னா ரூட் 3/2 வந்து √2 × √2 தான் எழுத முடியும். அப்போ எதுவுமே கேன்சல் ஆகாது. திஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி இஃப் இட் இஸ் அ சேம் நம்பர். சேம் நம்பராக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த சம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ வந்து ரேஷனலாக இருக்கும் எப்போ வந்து இரேஷனலாக இருக்கும். ஓகே, இதே நோட்ஸ் எழுதிக்கலாம் இந்த சம்முக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.